37,75,000 சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இது 2017 ஆண்டு மாடல். கிலோமீட்டர் எங்க காட்டுங்க பயணியாருன்னு. இது பாத்தீங்கன்னா 2019 ஆண்டு மாடல். மொத்த விலை எவ்வளவு சொல்றீங்க அண்ணா? அண்ணா இது எத்தனை ஆண்டு மாடல்? இது என்ன 2023. 2023 டிஸ்பிளே இல்லாம இருக்குது, லுக்கு ஏசி இல்லாம இருக்கு, எக்ஸ்ட்ரா வீல் ஒன்று இருக்குது. பொடியெல்லாம் பெயிண்ட் பண்ணினா இது ஒரிஜினல் பெயிண்டோட நிக்குதா? பொடி எல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட். 2018 ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டி பாருங்க. ஹலோ காய்ஸ், ராக் மடக்க நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜால் பாதை, குறிப்பாக கொக்கில் பாதை நிற்கும். கொக்கில் பெட்ரோல் செட்டுக்கு அருகாமையில் வெஹிக்கிள்ஸ் போட்டுன்னு சொல்லி ஷாப் பண்ணுறது. இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வாகனங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்காங்க. தற்காலிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ 6 வாகனங்கள் நிற்குது. அந்த 6 வாகனங்களும் என்னென்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு வரலாம். வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே வரலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி அமைதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பொலிரோன் நிற்குது. 2016 ஆண்டு மாடல். எத்தனை கிலோமீட்டர் ஓடிட்டு கிட்டத்தட்ட? 63,000. ஓகே, என்ன மாடல் என்ன இது? மஹேந்திரா. இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டீல், அதாவது பாத்தீங்கன்னா ப்ரௌன் வர்ணத்தினான பொலிரோ வந்து உள்ளது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது மேனுவலா ஆட்டோ கியரா? இது மேனுவல். மேனுவல் பம்ப், மேனுவல் பம்ப், ஆட்டோ கியர். ஓகே, பின்னால பொடியெல்லாம் என்ன மாதிரி? என்ன பொடியெல்லாம்? ரெஜிஸ்டர் இருக்கு. ஓகே, டயர் வளங்கள், இன்ஜினல், கியர் பாக்ஸ் எல்லாம், வரண்டியல் எல்லாம் இருக்கு. பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களா இல்லை வந்த மாதிரி இருக்காண்ணா? உள்ளுக்கு கட்டுக்கு மட்டும் செகண்ட் பெயிண்ட் பாது. சாமான நிலையத்தில் உள்பதான காயங்கள் எல்லாம் ஒரிஜினல். புது கூடுவல் எக்ஸ்ட்ரா வீலும் இருக்கு. புது எக்ஸ்ட்ரா வீல். ஓகே, இதில் நார்மலாக ஒரு 8 லட்சம் 9 லட்சம் காணும் போடுறது. மொத்த விலை எவ்வளோ சொல்கிறீங்களா அண்ணா? இது மொத்தம் 34,50 கிளாஸ். 34,50 என்ன? ஓகே ஓகே, லீஸ் வசதியாக நீங்கள் செய்து கொடுப்பீங்க தானே? ஓ, லீஸ் வசதி எல்லாம் செய்யலாம். குறைஞ்ச வட்டிக்கு வேணும்ல. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கால இன்னும் ஒரு பொலிரோண்டு நிற்குது. இங்கே எல்லாமே பொலிரோ தான் நிற்குது தானே? மொத்தம் 6 நிற்குது உங்கள்கிட்ட? 6 இன்னும் வர இடங்கள் நிற்குது. ஓகே, மெட்டெல்லாம் கொடுத்துட்டீங்கண்ணே? நேற்று முந்தின அது மாதிரி 4-5 வாரங்கள் கொடுத்தது. இது பார்த்தீங்கன்னா 2019 ஆண்டு மாடல். கருப்பு கலரில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பொலிரோ வந்து பாருங்க எவ்வளோத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி. இது எத்தனை கிலோமீட்டர் ஓடிட்டேன்னா? இது 60,000. டயர் வளமெல்லாம் நல்லாவே இருக்குது என்ன? 5 டயரும் புதுசு. ஏசி, பவர், பவர் ஸ்டேரிங்க, பவர் ஸ்டேரிங், ஏசி. உழுகலாம் பாருங்க. 69,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அட்ஜஸ்டபிள் சீட்டா என்ன மாதிரி? என்ன இல்ல, இதுதான் ஒரிஜினல் சீட். வானத்தோட வாரம். பொடியெல்லாம் பெயிண்ட் பண்ணினா இது ஒரிஜினல் பெயிண்டோட நிக்குதா? பொடியெல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட். எக்ஸ்ட்ரா வீலர் சொல்லு பாப்போம் என்ன. உட்பதிவுகள் எல்லாம் இருக்கு. உள் வளங்களை எல்லாம் பாருங்க. நல்லாவே தான் இருக்குது என்ன? அப்படி புதுசு மாதிரி இருக்குது உள்ளுக்கு. இது கூட்டெல்லாம் அடிச்சனீங்களா? ஓ, எல்லாம் புது புது. என்ன பிரைஸ் எவ்வளோ என்ன சொல்றீங்க? எக்ஸ்ட்ரா வீலு நல்ல வீல் என்ன? ஓ, 5 டயரும் ஓப்பன் குட் மூடு திருவாக்கலாம். ஓகே ஓகே, மூடி திருவாக்கலாது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 43,50,000 சொல்லுறாங்க. நீங்கள் வந்து உங்களோட கதைச்சி பார்த்து விலை குறைக்க ஏழுமனா குறைச்சி விசாரிச்சு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கும் கொஞ்சம் பொருள் காணிச்சு அதையும் நாங்கள் வந்து பார்க்கலாம். பழைய மூட 4 ஹியர். பவர் ஸ்டேரிங். பவர் ஸ்டேரிங் எல்லாம் இருக்கா? அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்டுகள். இது என்ன? மெனுவல் பம்ப், 4 ஹியர் மாடல், 2015 ஆண்டு. எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா? ஒரு 77,000 கிட்ட ஓடி இருக்கு. 77,000. பவர் ஸ்டேரிங் மாடலா? ஓ, இது பவர் ஸ்டேரிங் மாடல், 4 கியர், மேனுவல் பம்ப். ஓகே, பெயிண்டிங் பண்ணதானா இல்லாட்டி? இல்லை இல்லை, ஒரிஜினல் பெயிண்டோடய. ஓகே, டயர் வளங்களை எல்லாம் பாருங்க. அண்ணா இது எத்தனை ஆண்டு மாடல்? ABS brake.
பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு. கிலோமீட்டரே காட்டுங்க, 15,000 இது 15,000 கிலோமீட்டர் ஓடுன பண்ணிக்குது பாருங்க. கம் பண்றாங்க ரேடியோ எல்லாம் மேல செய்து பாருங்க. டிஸ்பிளே இல்லாமல் இருக்குது, உள்ளுக்கு ஏசி இல்லாமல் இருக்கு. இதுதான் சீட் கண்டிஷன் பாருங்க. பின் பெட்டியெல்லாம் என்ன என்ன இருக்குதுண்ட? ஒரிஜினல் ரெண்டு ஒரிஜினல் வளர்த்துறையா புயல் இது உள்ள என்ன ஏசி என்ன இல்லாம? ஏசி பவர் பவர் சட்டர் ஏபிஎஸ் பிரேக். ஓகே, என்ன ரீசனுக்காக விற்கிறாங்களா? இதில் அவங்க விற்கிட்டு வேற வாங்க பேனு அது இதெல்லாம் மாதிரி வெளி வளங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்குது. சரி, நான் தொடர்ந்து உள்ளுக்கும் பார்ப்போம் இன்டீரியர் எல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி. இன்டீரியரை பாருங்க எப்படி இருக்கு. இன்டீரியர் 50,185 கிலோமீட்டர் ஓடி நம்ம நிக்குது. இது 37,75,000 சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா 2017 மாடல். உங்களை பார்த்து கதைச்சு பாருங்க, பிடிச்சிருந்தா பாத்தீங்கன்னா பிட்டு கொண்டு போக கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்தது கருப்பு வர்ணத்துக்கான ஒரு பொடி ரவுண்ட் நிக்குது, அதையும் தொடர்ந்து பாக்கலாம். 2018 ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டி பாருங்க. ஃப்ரீசர் பொடி இருக்குது, இதுக்கு உள்ளுக்கும் பாக்கலாம். தொடர்ந்து ஏசி பவர் பவர் சட்டர் ஓகே, அட்ஜஸ்ட்மென்ட் சீட். இது அட்ஜஸ்ட்மென்ட் சீட்டா? ஓகே பாருங்க உள் வளங்களை எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி, நான் கூலரையும் பார்ப்போம் என்ன இருக்குண்டு பாருங்க. கூலர் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏசி நாங்க தான் ஃபிட் பண்ணணுமே. பின்னுக்கு ஏசி இல்லை, முன்னுக்கு ஏசி இருக்கு. ஓகே, எக்ஸ்ட்ரா வீல் ஒன்று இருக்குது. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 79,000 கிலோமீட்டர் ஓடினபடி நிற்குது. இந்த போல்டர் கடைசியாக பார்த்து இந்த போல்டர் பார்த்தீங்கன்னா 37,50,000 சொல்றாங்க. கதைச்சு பாருங்க, பிடிச்சிருந்தா பெற்றுக்கொள்ளுங்க. இது மட்டும் இல்லை, இங்கே நிறைய வெஹிக்கிள் இருக்கு. நிறைய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் விற்பனைக்காக நிற்குது. பார்த்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிள்கள் பிடிச்சிருந்தா உங்களுக்கு கண்டக்ட் நம்பர் இதில் போட்டு வர தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு.